அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். அட அட அடா, இதுக்காகவே தொடர்ந்து இதுதான் என்னுடைய கடைசி வீடியோன்னு தலைப்பு போடலாம் போல இருக்கு. மக்களே, நெஞ்சை நக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ஒரு மனசுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்றைய தினம் வரலாறுக்கான லைக், வரலாறுக்கான கமெண்ட்ஸ், மோட்டிவேஷனல் சப்போர்ட், பர்சனலாக மெசேஜ், அது மட்டுமா குறைஞ்சது. நேற்று நான் போடு வீடியோ போட்டு காட்டும்போது இருந்த சப்ஸ்கிரைபரை விட இன்னமும் அதிகரிச்சிருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். வியூஸ், லைக்ஸ், கமெண்ட் வேற லெவல். பிச்சு பெடல் எடுத்துட்டீங்க மக்களே. என்ன இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? என்ன, அந்த விமர்சனம் பண்ணுறவங்க இந்த வீடியோவை இந்த கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு அப்படியோ வயிறு எரிஞ்சு போவாங்க. போகும்போது லெபனான் வாங்கி குடிச்சிட்டு போங்க மறக்காமல் ஜமியாவில். ரொம்ப நன்றி மக்களே, உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி வீடியோக்களில் எது எது பிடிக்குதோ அதை பாருங்கள், பிடிக்காத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டாலர் ரேட், டினார் ரேட், தங்க ரேட் தேவையில்லையா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய வீடியோ காட்சிகள் தேவையில்லையா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு சிலருக்கு தேவைப்படும். சிலர் வந்து வாயால் சொன்னால் நம்ப மாட்டாங்க, கண்ணால் பார்த்தா தான் நம்புவாங்க. அதனால தான் போடுறது. தேவையானது பாருங்கள், இல்லாதது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கோய்த்துடைய டினார் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273.59% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இதில் ரேட்டு பிழையாக இருக்குது. 273.50 வழங்குறாங்க. அதே மாதிரி இலங்கைக்கு 990.09% வழங்குறாங்க. ஜெமியாக்கள் உள்ள ரேட் சில நேரங்கள், அதுவும் குறிப்பாக அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் நிமிஷத்துக்கு செகண்டுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரேட்டை. அடுத்ததாக குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் உள்ள அதிகாரிகளே பிழை விட்டுருவாங்க. நீங்கள் முதலாவது காசு முடித்து எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பேப்பரை கையில் எடுக்கிறீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த கமிஷன் ரேட்டும். அதே மாதிரி இன்றைக்கி எந்த ரேட் போகுதோ அந்த ரேட்டோட ஒத்து போகுதான்னு நீங்கள் போட்டு பணம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்ப்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 பில்ஸும், இலங்கை பணம் அனுப்பு 1 தினார் மறவிடுறாங்க. அல்ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்ப்பரேஷன் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்ப்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்ஜாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் சாதாரணமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரதர் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு மாதிரி இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு 1000 ரூபாய் வழங்குறாங்க சில எக்ஸ்சேஞ்சுகள், அது 100 தினாருக்கு உட்பட்ட கணக்கு. அதே மாதிரி தான் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷனில் கூட 100 தினார் அனுப்பினா இலங்கைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே 100 தினாருக்கு மேலே அனுப்பினா 990 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் போய் இப்போவே டைப் பண்ணி பாருங்கள், 1KD to LKR அப்படின்னு 990 ரூபாய் தான் வருது. இன்டர்நேஷ்னல் ரேட் அதுதான். சில எக்ஸ்சேஞ்சுகள் அவங்களா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. யாருமே குழம்பிக்காதீங்க, நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் போய் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்கள் குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 685 பேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 633 பேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 623 பேஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 580 பேஸ். குவைத்துடைய தங்க விலை இந்த நாட்களில் மறுபடியும் கம்மியாக இருக்குது. முடிந்த வரைக்கும் வாங்கிக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேலே கம்மியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் முன்னாடிலாம் 17-18 கூட இருந்துச்சு, இப்போ 21 வந்துருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, 22 இல்லாமல் 21 இருக்குல்ல, வாங்கிக்கோங்க. அடுத்ததா 409 பேருடைய முகவரி அளிக்கப்பட்டது. வேகமாக அட்ரஸ் இன்க்ளூட் பண்ணுங்க, இல்லைன்னா 100 தினார் அபராதம். உரைய வைத்த வீடியோ காட்சி, ஓட்டுநரை பதை பதைக்க வைத்த சம்பவம்,
கூரை இடிந்து விழுந்ததில் இருவர் பலி. பினைதல்கார் பகுதிகளில் ஒரு அபார்ட்மெண்டில் பிலிப்பைன் நாட்டு பெண்ணினுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட், 800 தினார் சம்பள பேப்பரை காட்டுங்க, குடும்பத்தை இந்த நாட்டுக்கு தூக்குங்க. மசரிகளுக்கு இனி வருங்காலம்தான் ஆப்பு தயாராகுது. ஷூன் வேலை ஆரம்பம், கல்லூரி மாணவர்கள் ஜெமியாக்களில் பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அல் ரயான், அல் ரயன் சவுதி அரேபியா, அல் ரயன் பகுதிகளில் தான் இந்த விபத்து. நேற்றைய தினம் அடித்த தூசி காற்று அந்த ஏரியாவை முற்று முழுதாக சூழ்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட வாகனம் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்குது. பலர் காயமடைந்திருக்கிறாங்க, ஒரு சிலர் விபத்துக்குள்ளாகினதில் உயிரிழந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியான உத்தியோகபூர்வ தகவல் ஒன்று இந்த செய்தியில் வெளியிடலை, ஆனால் காட்சிகளை காட்டியிருந்தாங்க. மழை வருது, வெள்ளம் வருது, தூசி வருது, ருதுபா வருது இல்லையா, வெப்பம் வருது, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் காலநிலையை பற்றி தெரிவிக்கிறதுக்கான காரணம் இதுதான். ரோடே காணும் பாருங்க, இந்த தூசி புழுதி காற்று பாலைவன புழுதி எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பாருங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். அதே மாதிரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, போனஸ் சம்பந்தமான ஒரு பஞ்சாயத்து இந்த நாள் ஃபுல்லாவே ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, அதே மாதிரி உங்களுடைய கஃபீல், ஒருவேளை நீங்க உங்களுடைய உரிமையை போனஸை கேட்குறீங்க, கேட்கும்போது உங்களுடைய கஃபீல் இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு அவசர அவசரமா டிக்கெட்டை போட்டு உங்களை நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போனால் ஏர்போர்ட்டில் உங்களுக்குரிய அநீதிக்கு நீதி கிடைக்கும். இப்போ நான் ரீசெண்டாகவே ஒரு வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு போட்டிருப்பேன். ஒரு வருடம் வேலை செய்த சகோதரர் அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறாரு கஃபீல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு தெரிவிப்பும் முன்னறிவிப்பும் இல்லாமல் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறாரு. உடனே போலீஸ் அதிகாரிகிட்ட இவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வருடம் போனஸ் சம்பளத்தை கொடுத்து தான் அவரை அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி தான் தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் உள்ள அதிகாரி ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே ஒன்று அவங்களால் முடிஞ்சு அதை சரி செஞ்சு தருவாங்க, அப்படி இல்லையா உடனே தூதரகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி அநியாயமாக சம்பளம் கொடுக்காமல் ஒரு சிலர் அனுப்பி வைப்பாங்க, சம்பளமே கொடுக்காம 2-3 மாதம் சம்பளத்தை கொடுக்காம அனுப்பி வைப்பாங்க. அப்பையெல்லாம் சத்தம் இல்லாமல் போயிடாமல் தயவு செய்து ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும். அதே மாதிரி தயவு செய்து போனஸ் சம்பளத்தை வந்து உங்களுடைய 2 வருட காலம் முடிகிறதுக்கு 1-2 மாதம் இருக்கும்போது, 1 மாதம் இருக்கும்போது தான் கேளுங்க, வந்து 1 மாதத்துலேயே கேட்காதீங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டோம், ஒவ்வொரு ஏஜென்ட்லேயும் அவங்களுடைய பில்லில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று வீடியோவில் பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஒவ்வொரு பில்லையும் இப்போ போனஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷால்லா விரைவில் அதுக்கு மேலேயும் நடவடிக்கைகள் என்னால் முடிஞ்ச முயற்சி நிச்சயமாக நான் உங்களுக்காக எடுப்பேன். அதே போல் பினைதல்கார் பகுதிகளில் ஒரு பிலிப்பைன் நாட்டு பெண்ணுடைய சடலம் வந்து கட்டடம் ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது. நேற்றைய முன்தினம் ஃபர்வானியா பகுதிகளில் இந்தியருடைய சடலம், நேற்று பினைதல்காரில் ஒரு பெண்ணுடைய சடலம், பிலிப்பைன் நாட்டு பெண். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். தயவு செய்து கவனம், தடவியல் துறைக்கு அனுப்பியிருக்காங்க, மேலதிக தகவல்கள் எதுவுமே இன்னும் வெளியிடலை. அதே மாதிரி ஒரு கூரை கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணியில் ஒரு கூரை சரிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து அன்பார்ந்த தொழிலாளர்களே, இந்த கட்டுமான பணிகள் மற்ற வேலைகள் யாராக இருந்தாலும் சரி, ஓட்டுநராக இருந்தால் சீட் பெல்ட் போடுங்க, பணிப்பெண்கள் கேஸ் சிலிண்டர் கேஸ் அடுப்புகள்ற விடயத்தில் கவனமாக இருங்க, கடல் தொழிலுக்கு போகிறவங்க லைஃப் ஜாக்கெட்டை மறக்காமல் போட்டுக்கோங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்யக்கூடியவங்க ஹெல்மெட் சேஃப்டி பெல்ட் இது எல்லாமே அணிஞ்சுக்கோங்க. பைக் ரைடர்ஸ் டெலிவரி ஓட்டுநர்களே, உங்களுடைய முழங்கைக்குரிய கவசம், முழங்காலுக்குரிய கவசம், அதே மாதிரி தலைக்கவசம் எல்லாத்தையுமே அணிஞ்சுக்கோங்க, ரொம்ப கவனம். இதுக்கு முன்னாடி கூட நிறைய தடவை குவைத்தில் நடந்திருக்குது, இப்போ கூட கரண்டில் சில விடயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. உரைய வைத்த சம்பவம் தான் இது, ஒரு ஓட்டுநருக்கு நடந்த துயர சம்பவம். டாக்ஸி ஓட்டுநர், 2 இளைஞர்கள் வண்டியில் ஏறுறாங்க, நாங்கள் இப்படி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்ஸி ஓட்டுநர் கூட்டிகிட்டு போகிறார், அதுக்கப்புறமா இங்கே தான்னு அவர் எப்படியோ கொஞ்சம் நேரம் மெனக்கெடுத்து நல்லா கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் வச்சு, அதுக்கப்புறமா இந்த விஷயங்களை காட்ட முடியாது, ஏன்னா அவங்க கத்தி வச்சு மிரட்டி ரொம்ப அடிக்கிறாங்க, அவரை ரொம்ப தாக்குறாங்க. தாக்கிட்டு அவர்கிட்டருந்து அவரோட ஃபோன், அதே மாதிரி பணம், பர்ஸ், இது எல்லாத்தையுமே பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு தப்பி ஓடிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விடயம், அவருடைய டேஷ் கேமரா இருந்ததால் அவர் வந்து தப்பிச்சிட்டார். அதே மாதிரி அந்த கேமரா விஷயங்களை வச்சு இந்த நபர்கள் யார் அப்படின்றத போலீஸ் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அதிகாரிகள். சிறிய நாட்டவர்கள் என்பது தெரிய வந்திருக்குது, 2 இளைஞர்களும். இது வந்து தபுக், சவுதி அரேபியா மந்தகா தபுக்கில் நடந்த சம்பவம். இது சவுதி அரேபியா மட்டும் இல்லை, குவைத்திலேயே பல தடவை நடந்திருக்குது, பல ஓட்டுநர்களுக்கு நடந்திருக்குது.
ரெண்டு பேரும் சிறியர்கள் கைது பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகமான பணமும் தொடர்ந்து உங்களோட வச்சிருக்காதீங்க. டொயோட்டா யாரிஸ் 2017 மாடல், நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15 30 752. தொடர்புகளுக்கு 9 1 3 8 5 4 3 3 5 5 4 7 2 5 3 1. என்ன நடந்துச்சு? எப்போவுமே இரவு பகலாக தூக்கம் முழிச்சு வேர்த்து வண்டியில் உட்காந்து தொடர்ந்து நம்ம கத்துறது தான். ஒரு செகண்ட் தான் போகிறது, கொடுக்கறது, வாரது. அதுக்கு எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட்டில் வச்சுட்டு போகாதீங்க. இத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு சிலர் அது நம்ம நியூஸை பார்க்குறவங்களா இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இது நம்ம ஆளுங்க தான். நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுடைய சகோதரர் ஒருத்தருக்கு நடந்த சம்பவம் தான் இது. டெலிவரிக்கு வந்தவர் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் பார்சலை கொடுத்துட்டு வாரத்துக்கடையில் அந்த போறாரு பாருங்க, கொஞ்சம் நேரமாக சாஞ்சி நின்றுட்டு எங்கடா டிரைவரை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு, சரி பாவம் வண்டி வேறு ஸ்டார்ட்டில் அனாதையாக நிற்குதுன்ட்டு உடனே எடுத்துகிட்டு ஓடிட்டார். அவர் வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறாரு, பின்னாலேயே பைப்புள்ள கத்திக்கிட்டு போகிறாரு. போச்சா? இப்போ பாருங்கள், ஓடு வந்து பார்க்குறாரு, அட எங்கடா வண்டியை காணும் அப்படின்ட்டு பின்னால் ஓடுறாரு. ஓடு தேவையா? தயவு செய்து ரொம்ப கவனம். இதுக்கு மேலே நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கண்ணால் பாருங்க, இந்த காட்சியை கண்ணால் பார்க்குறீங்க. ரொம்ப கவனம். ஸ்டார்டில் வச்சுட்டு போனீங்க, சோழி முடிஞ்சது. அதிகாரபூர்வமாக உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா 2019 அமைச்சர் தீர்மானம் EN 957 சில விதிகளை திருத்தும் முடிவை வெளியிட்டார். இதன் அடிப்படையில் பல்கலைக்கழக தகுதி இல்லாத ஒரு வெளிநாட்டவர் பணி அனுமதி பத்திரத்தில் 800 தினார் அல்லது அதற்கு மேல் என்ற நிபந்தனை சம்பளத்தில் இருப்பவராக இருந்தால் அவர் தனது குடும்பத்தை அழைத்து வர அனுமதிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்திருக்கின்றார். இது வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் நிலை என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கும். 800 தினார் சம்பளம் எடுத்தீங்கன்னா குவைத் தங்களுடைய குடும்பத்தினரை அன்புடன் வரவேற்கின்றது. வீட்டு உரிமையாளரின் அறிவிப்பின் அடிப்படையில் அல்லது சொத்து இடிப்பு காரணமாக 409 பேரின் குடியிருப்பு முகவரிகள் ரத்து செய்யப்படுவதாக சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் அறிவிக்கின்றது. இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். கூகுள் மூலம் இலகுவாக உங்களுடைய ஐடி கார்டு எப்படி அட்ரஸ் இருக்குதா இல்லையா, அட்ரஸை தூக்கிட்டாங்களா, வெரிஃபைடா அன்வெரிஃபைடா அப்படின்றத செக் பண்ணதுக்குரியது எப்படின்றத வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் இலகுவாக நீங்களே எப்படி செஞ்சு கொள்வது அப்படின்றது வீடியோவே போட்டிருக்கிறேன். அதே போல் தயவு செய்து உங்களுடைய ஐடி கார்டை செக் பண்ணிக்கோங்க. அதுவும் ஷூனில் இருக்கிறவங்க, வீட்டு தொழிலாளர்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷூன் விசாவில் இருக்கிறவங்க தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, இனி வரும் நாட்களில் அக்காமல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அல்கஹோல் செக்கின் விரைவில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தின் துணைச் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமத் அல் சபா உள்துறை அமைச்சகத்தின் சாதுல் அப்துல்லா அகாடமியில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் புதிய உறுப்பினர்களுக்கான அவர்களுடைய போதைப்பொருள் பரிசோதனைகள் மற்றும் அவர்களுடைய அர்ப்பணிப்பையும் வந்து வலியுறுத்துகின்றார். இனி வரும் நாட்களில் அக்காமடிக்கிறதுக்கு முன்னாடி போதைப்பொருள் பரிசோதனைகள் வரலாம், தயாராக இருங்க. போதைப்பொருள் பாவனையாளர்களே, மசரிகளே, தயாராகுங்க. பெட்டி படிக்கையில் கட்டுங்க. நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் விரைவில் வரும். பல்கலைக்கழக மாணவர்களை களமிறக்கும் குவைத்துடைய ஷூன். குவைத்துடைய பல ஜமியாக்கள் கல்லூரி மாணவர்கள் களமிறங்கி உள்ளனர். அனைத்து வேலைப்பாடுகளும் இனி அவங்களே பார்த்துக்குவாங்க. الحمد لله وناسه لا مجربه من قبل السنه اللي طافت كنت بنفس التجربه وايد حلوه يعني راح استفيد منها بعدين اذا كبرت وراح اتعلم منها وايد وراح اساعد الناس الثانيه وكذي احب كذي يعني اول مره رحت هذا اول سنه اشوف جمعيه وشغل والله حلو التعامل مع الناس كذي تدريب الطلاب في فتره الصيف طبعا هذه فكره وزاره الشؤون وعن طريق اتحاد الجمعيات الكويتيه يدزولنا تعميم بهالشيء واحنا عاد كل جمعيه تبدع في طريقه تطبيق التدريب نفسه هالسنه يعني قعدنا اللجنه الاجتماعيه اجتمعت ومجلس الاداره فحطينا لهم خطه ورؤيه جديده فحبينا ندربهم بالجمعيه في جميع المرافق ونفس الشيء بالاداره وان شاء الله بس يتعدل الجو راح نستعين فيهم يتطوعون معنا في تنظيف الحدائق بس هالسنه راح يكون زياده على البرنامج انه عندنا برنامج زراعي
راح نزرع إن شاء الله، بس بالموسم اللي هو شهر 9. يعني الهدف من هذا التدريب أن نشغل وقت فراغهم بالصيف أولاً، ثانياً يستفيدون خبرة ساعات مجتمعية. يعني أصبح الحين تطورنا، العالم كله متطور، يعني اللي عنده معدل عالي بالثانوية يقدم في جامعات معتمدة، يسألون أنت شنو قدمت حق المجتمع، فهذه كوميونيتي سيرفيس، ساعات مجتمعية يجمعونها، يخلص البرنامج نعطيهم فيه شهادة، ومن تطوع لتطوع لكل خدمة مجتمع يصير لهم شهادات تفيدهم بالمستقبل، وبنفس الوقت تعزز في قلوبهم كلمة العطاء، في العطاء لهذا الوطن، فراح نربيهم تربية حلوة في حب هذا الوطن. وأنا وايد مستمتعة معاهم، ما شاء الله عليهم وايد متعاونين والحمد لله. ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து லோயர் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார், பாருங்க ஜமியாக்கள்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. இனி வரும் காலங்களில் அனைத்து முக்கியமான இடங்கள்லையும் கொய்த்திகள் முதல் நிலைப்படுத்துவாங்க அப்படின்றதுல இந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ஒரு வாகனம் தீப்பிடித்து எரிந்திருக்குது, அதுவும் ஓலா பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே. எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்னாடி தீ விபத்து நடந்தால் எப்படி ஒரு ஆபத்து அது? ஆனால் அல்ஹம்துலில்லா அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அங்கே நின்று எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு தீயணைப்பு கருவியை கொண்டு வந்து உடனே தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தொழிலாளர்கள் அனைவரையும் பாராட்டி இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்தவங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்கள்லையும் வெளியிட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரிவார்டு வழங்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக நின்று செயல்பட்டதால் அந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா தீக்கரையாகாமலே காப்பாற்றியிருக்கிறாங்க. வாகனம் ஸ்டார்ட்லேயே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே தீயை அணைச்சிட்டாங்க. பாருங்கள், தீ விபத்தில் தப்பின வாகனம் அப்படின்னு இதுக்கு ஒரு ரெக்கார்டே கொடுக்கலாம். ஏன்னா குவைத்தில் தீ விபத்து நடந்தால் வாகனம் தப்புறதுல சான்ஸே இல்லை. அல்ஹம்துலில்லா. அதே போல் தொடர்ந்து நம்ம சொல்கிறது தான் மக்களே, இந்த மாதிரி வீடியோக்களை போட்டு காட்டுறதே இதை பார்த்தாவது பயன்பெறுவீங்க அப்படின்றதால தான். உணவு கடைகள், பாதணி கடைகள், ஆடை கடைகள், ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட், அதே மாதிரி கார் ரெண்டல் கடைகள், எல்லா இடங்கள்லேயுமே ஒவ்வொரு இடமா சோதனை பண்றாங்க. قامت فرقه تفتيش التابعه لاداره الرقابه التجاريه وحمايه المستهلك بجوله تفتيشيه على مكاتب تاجير السيارات في منطقه العرضيه الحرفيه بمحافظه الفروانيه. من ضمن خطتنا بالفريق اللجنه الثلاثيه قمنا بجوله على مكاتب تاجير السيارات من ضمن الخطه اللي وضعناها بذات الرقابه التجاريه. لله الحمد لاحظنا في هناك في عدد من المحلات راح يتم اتخاذ الاجراءات القانونيه بعدم وجود اسعار للمستهلكين للتاجير اليومي للمستهلك. كذلك هناك في حصلنا هم احدى العقود الزام المستهلك ب ان يؤجر على الاقل 3 ايام، وهذا عندنا مخالف بالقانون. تعكف وزارة التجارة والصناعة على متابعة ورصد السلع وتحديد أسعارها في جميع الأنشطة التجارية وتطبيق القانون على كل من يخالف الإجراءات، حيث قامت فرقة التفتيش بجولة تفتيشية على المطاعم في منطقة السالمية بمحافظة حوالي هذا الأسبوع. قامت اللجنة المشتركة عمل جولات تفتيشية على شارع المطاعم، وجدنا عدة مخالفات منها انتهاء الصلاحية، وبعض المطاعم لم تضع الميزان في المطعم لقياس المشويات، وتم اتخاذ الإجراءات اللازمة وعامل محاضر الضبط المخالفة. كما شهد هذا الأسبوع جولات تفتيشية ميدانية من قبل فرقة التفتيش بوزارة التجارة والصناعة على المحلات التجارية في مدينة الكويت بمحافظة العاصمة. كانت جولتنا التفتيشية عندنا موسم صفر، فالحين لازم نكثف جولاتنا التفتيشية على المجمعات، أكثرها المجمعات اللي تبيع عزكم الله الأحذية، الملابس، هذه أكثرها يكون فيها بعض التلاعب، اما رفع بالسعر او ان تغيير بالسعر غير السعر المعلن، هذه الاشياء احنا دائما نخالف عليها ونحرص عليها. فالجوله اليوم كانت على متابعه الاعلان عن الاسعار داخل المحلات، وبالاضافه الى هل هو قاعد يبيع ونفخنگل இந்த சோதனை நடக்குது. அதே மாதிரி オリジナル மாதிரி டூப்ளிகேட் பிராண்டட் ஐட்டம்னு கொண்டு வந்து டூப்ளிகேட்டை விற்கிறவங்க அந்த கடைகள்லையும் சோதனை. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட இந்த எலக்ட்ரானிக் கடைகளில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. இந்த 10 தினா இருக்கும், 15 தினா இருக்கும், ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, இதை எடுத்திங்கன்னா 5 gift ஃப்ரீ அப்படின்னு விற்கிற சில பொருட்கள் ஒரிஜினல் இல்லை காப்பி அப்படின்றது தெரிய வந்துச்சு, நிச்சயமாக ஜெயிலில் உட்காந்து காப்பி குடிக்க வரும். கடை உரிமையாளர்களே ரொம்ப கவனம். அடுத்ததா, உடுப்பக்காய போட்டது ஒரு குத்தமாடா அப்படின்ற சூழலுக்கு வந்திருக்குது. ஜஹரா கவர்னரேட்டில் குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதிரடி சோதனை. யூசுப் அல் பதைல், டைரக்டர் ஆஃப் த இன்ஜினியர்
ஆடிட் அண்ட் ஃபாலோ அப் டிபார்ட்மெண்ட் இன் த ஜஹரா முனிசிபாலிட்டி. நோர்றா இங்கிலீஷெல்லாம் பேசுது அப்படின்னு கடுப்பாக போகிறாங்க. ஜஹரா நகராட்சியில் பொறியியல் தணிக்கை மற்றும் பின்தொடர்தல் துறையின் இயக்குனர். அப்பார்ட்மெண்ட்களில் ஆடைகளை அசிங்கமாக வெளியில் காயை போட்டதற்காக அபராதம் விதித்த துயர சம்பவம். استأجر غرفة واحصل على حبل للغسيل في ساحة العمارات الاستثمارية مجانا. منظر غير حضاري يتكرر باستمرار. تلوث بصري يؤذي العين وغرف صغيرة مصطفة يتنوع مستأجروها الذين أغلبهم من العزاب. مخالفات بالجملة وإنذارات تلو الإنذارات من قبل البلدية التي وضعت سيف القانون على الجميع. يوجد تسكير للمعلقات وتسكير للسرداب واستغلال المعلقات والسرداب لغير القرض المخصص له، مما يترتب عليه يعني خطورة على في حالة الحريق على قاطني هذا العقار. أين الحارس؟ الحارس انحاش، كلمة تتردد كثيرا على مسامعنا خوفا من أن يستلم الإنذار أو يتم عمل مخالفة، وهنا يأتي دور الربط الإلكتروني في توجيه المخالفة مباشرة للمالك عن طريق خدمة سهلة. احنا لنا ملصقاتنا ولنا الإنذارات اللي تجي عن طريق إشعارات البرنامج سهل إلى صاحب العقار. إحنا نخاطب وزارة العدل والبطاقة المدنية لاستيفاء جميع المعلومات وإرسال الإنذارات لجميع للمالك العقار عن طريق برنامج سهل. هناك من يستجيب للإنذارات فوراً والتي تأتي احتراماً للقانون وأيضاً من أجل حماية سكان العمارة. السرداب كان استغلال وغير الغرض مرخص له بمخالفة لائحة البناء مادة 25 فقرة 4 من خلال تعاون المالك بالمدة المسموحة أخلى السرداب من المخالفات والاستغلال التجاري الموجود فيه. البلدية من خلال جولاتها لا تهدف إلا للحفاظ على أمن وسلامة الجميع وفرض هيبة القانون. مروة محرم، تلفزيون دولة الكويت. இல்லை அவங்க இடையில ஒரு நல்லது நல்லதும் சொல்கிறாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா சின்ன ரூம்கள் கொடுக்குறாங்க, அறைகளை சின்னதாக கொடுக்குறாங்க, அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது, தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது அறைகளை காய வைக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் இது வந்து ஒரு அசிங்கமான தோற்றம் அளிக்கிறது வந்து இந்த நாட்டுக்கும் வந்து ஒரு அவமதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி தயவு செய்து உங்களுக்கு வந்து துணிகளை காயப்போட இடம் இல்லாட்டி நம்ம ஊர் மாதிரி முன்னாடியே வீட்டு வாசலில் நாலு கொடியை கட்டி நாலு வயரை கட்டி துணியை காய போடாதீங்க. கடைகளில் ஜெமியாக்களில் லவாசம் இல்லை ஆயில் ஜெமியாவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் இருக்குது, 5 தினார் 7 தினார் 10 தினாருக்குள்ளே தான் வரும். துணிகளை இந்த மாதிரி வெளியில் கொடிகளை கட்டி துணி அந்த என்ன சொல்கிறது கயிறுகளை கட்டி போடாமல் ஒரு ஸ்டாண்டை வாங்கிட்டு வந்து அதில் அழகாகவே ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா காய்ந்து போயிடும். அதே மாதிரி ரூமுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. சில அப்பார்ட்மெண்ட்களில் பார்த்தா குறிப்பாக இந்த சல்மியாவில் ஹவாலியில் ஃபர்வானியாவில் எல்லாம் போனால் அப்பார்ட்மெண்ட்களில் முன்னுக்கு அழகாக டிசைன் டிசைனாக ஒவ்வொரு ஆடைகளையும் வந்து முன்னாடி பால்கனியில் தொங்க விட்டுருப்பாங்க. உண்மையிலேயே அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டை பொறுத்தவரையில் பார்க்கும்போது ஒரு அசிங்கம் அப்படின்னு தான் தோணும். என்ன காரணம்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் நஷா ஃபாகசாலா ஊதி எத்தனை சோழி இருக்குது. கழுகுறதுக்கு ஒரு மிஷின், காய வைக்கிறதுக்கு ஒரு மிஷின், அயன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின், அதுக்கப்புறமா ஹேங்கரில் மாட்டி கொழுவ வைக்கணும். பனிப்பெண்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அது சில வீடுகளில் இருக்கும் இந்த மாதிரி சூழல், துணி காய வைக்கிறது இந்த பெதுவின் வீடுகள். ஆனால் இங்கே குவைத்து சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் காண முடியாது. அதனால் இந்த நாட்டுடைய பழக்க வழக்கங்களுக்கு எதிர்மறை இல்லாமல் நாமளும் நடந்து கொள்வோம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.